ஸ் ரொம்ப குவாலிட்டியான வீடியோ போட்டால் தான் கண்டென்ட் நல்லாயிருக்கும்னு அர்த்தம் கிடையாது கண்டென்ட் நல்லா இருந்தால் மட்டும் போதும் உண்மைக்குமே நான் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பி தான் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி பில்லசுறா மீன் தான் எடுத்திருக்கேன் இந்த மீன் கிடைக்கிறது பெரிய புளிய கொம்பாக இருந்தது எப்படி அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டேன் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணி இருந்த இந்த மீனை நான் வாங்கியிருக்கேன் இந்த மீனை வெட்டியே வாங்கிட்டு வந்துவிட்டேன் அதனால் லைட்டாக கழுவை மட்டும் தான் செய்யணும் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் நம்மளுடைய சேனலில் இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிப்பியும் நல்லா சிம்பிளாகவும் செய்கிற மாதிரி நிறைய போட்டிருக்கேன் ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுல்ல வேணும்னா பாருங்கள் நான் இன்றைக்கி பிள்ளைசரா மீனை இட்லி கொப்பரையில் வச்சு அவிச்சு எடுக்கணும் எப்பவுமே தண்ணியில் போட்டுலாம் அவிக்கக்கூடாது இட்லி கொப்பரையில் ஆவியில் தான் அவிச்சு எடுக்கணும் அப்போ தான் அதுக்கு சத்து வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் இப்போ நான் மீன் எல்லாத்தையுமே போட்டுட்டு நான் வந்து இதை மூடி வச்சு வேக வச்சிடறேன் இது ரொம்ப நேரம்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துலேயே டக்குன்னு வெந்துடும் நம்மளுக்கு எடுத்ததுக்கப்புறம் அந்த மேலே கருப்பு கலரில் இருக்கிற ஒரு லேயரை அதை வந்து கண்டிப்பாக பிக்கணும் பிச்சிட்டு உள்ளக்கு இருக்கிற அந்த மீனை மட்டும்தான் நம்ம எடுக்கணும் இந்த மீன் லைட்டாக நீங்கள் எப்படி புட்டு போட்டுக்கோங்க ரொம்பலாம் அதிகமாக புட்டு புட்டு போட்டோம் வேணால் லைட்டாக புட்டு போட்டுக்கோங்க நான் ஒன்று இன்றைக்கி ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு கடாயில் கொஞ்சோன்னு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு போட்டுட்டு கருவேப்பிள்ளையில அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் வேறு எந்த ஒரு இதுவுமே நீங்கள் போடக்கூடாது காரத்துக்கோ ஃப்ளேவருக்கோ வேறு எதுவுமே போடக்கூடாது எதுவே போதும் நான் வந்து அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே போட்டுட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டுட்டிங்க அப்படின்னா சட்டுன்னு வெந்துடும் அதுக்காக தான் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி இது ரொம்பலாம் இல்லை ரெண்டு தடவை தண்ணி தெளிச்சுக்கோங்க அப்படின்னா அரை கிளாஸ் இன்னும் ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் தூள் தான் வேறு எந்த ஒரு மசாலாவும் வேறு எந்த ஒரு பொருட்களும் ஆட் பண்ணக்கூடாது ஆட் பண்ணால் அந்த டிஷ்ஷையே கூறு எடுத்துரும் இப்போ இதை லைட்டாக வ வதக்கி விட்டுட்டு நம்ம புட்டு வச்சிருந்தனால பிள்ளை சிறாமேன்னு அதையும் அது கூட போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இது ரொம்ப நேரம் வேகணுன்னு அவசியமே கிடையாது நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவனை தேங்காய் இருக்குல்ல அதையும் மெல்ட் தூவி தூக்கி விட்டுக்கோங்க இதில் வந்து துருவனை தேங்காய் போடுறதுனால இன்னும் ஃப்ளேவர் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் தேங்காய் அரைச்சிலாம் போட வேண்டாம் நார்மலாக துருவனை தேங்காய் போதும் தான் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய பிள்ளை சிராமின் சூப்பராக ரெடி ஆகிட்டு இவ்வளோ தான் டிஷ்ஷு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தி வயலுசுவே நட்டிய மாடும் நல்லதே சாப்பிடுவோம் நல்லா இருப்போம் நான் இன்னைக்கு இதை எது கூட வச்சு சாப்பிட்டேன்னா நான் வந்து புளி குழம்பும் இந்த மீன் புட்டும் வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும் நான் இன்னைக்கு புளி குழம்பும் இந்த மீன் புட்டு வச்சு தான் சாப்பிட்டேன் ரொம்பவே நல்லா இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ட்ரை பண்ணி பார்த்தா நல்லா இருந்தது அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கிளக்காமட்டும் லைக்கும் பண்ணிடுவேன்